மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணைத்தலைவர், உறுப்பினர்கள், என்னுடன் பணியாற்றும் இரு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பிற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய தலைமுறையில் முதலாவதாக தமிழக அரசுக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். நான் பள்ளி பணியில் சேர்ந்த பிற்பாடு 37 ஆண்டுகளில் ஒரு அரசு பள்ளி ஆண்டு விழா கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று ஆர்டர் போட்ட ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை உத்தரவிடுவதாக நாங்கள் இந்த ஆண்டு விழா நடைபெற சூழ்நிலையை உருவாக்கி தந்தோம். ஆனால் அவர்களாக அவங்க ஆண்டு விழா நடத்த சொல்லும்போது ப்ராக்டிக் எக்ஸாம் நடந்து கொண்டிருந்தது. ப்ராக்டிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு எக்ஸாம் ஆரம்பித்து விட்டது. அவங்களது முடிந்த உடனே 10வது ஆரம்பித்தாச்சு. நான் எல்லா மாணவருடைய கல்வி செல்வ கல்வித்தை பார்ப்பதால் இந்த ஆண்டு விழா தள்ளி போட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு ஆசிரியர்கள் வேல்யூவேஷன் போயிட்டாங்க, அவங்களையும் பிடிக்க முடியல. அதனால் இந்த ஆண்டு விழா இன்றைக்கு நடைபெறப்பது உண்மையிலே பொருத்தமான விஷயமாகும். எந்த ஒரு மாணவர்களும் கல்வியில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இந்த டேட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். அடுத்து இந்த ஆண்டறிக்கை வாசல் வந்து அது வாசிக்க ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகும். ஆனால் மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுப்பதற்காக நாங்கள் ஹைலைட்டாக ஒரு 30 விஷயங்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம். எங்கள் தமிழ் டீச்சர் ஆண்டறிக்கை வாசல் தமிழ் டீச்சர் சொன்ன மாதிரி இந்த சிறப்புமிக்க பள்ளிகள் மாணவர்கள் பயந்து பயன்பெறுமாறு அன்பு கேட்கிறேன். எந்தளவு மாணவர்கள் பயன்பெறுதான் அந்த பள்ளிக்கூடம் சிறப்படையும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரும்போது தமிழாசிரியரே இல்லை, பிஜி தமிழ் போஸ்டே இல்லை. அப்போ இந்த பிடிஏ தலைவர் நானும் தமிழக அரசை முறையாக சந்தித்து பிரச்சனை சொன்னிற்பாடு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே போஸ்ட் வித்து பர்சனை கொடுத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போச்சு. டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வாங்கிக்கினே தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்ததால் அவங்களே பார்த்து 2வது போஸ்ட்டை கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி 1 போஸ்ட்டுக்காரங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அது மேத்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, உண்மையிலே அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த லீடர்ஷிப்போடு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அது 6 பிடிந்தாலும் 8 பிடிந்தாலும் தொடர்ந்து இருப்பாங்க. தொடர்ந்து அந்த கட்டல் கற்பித்தல் பணியை மேற்கொண்டு இருப்பார்கள். அந்த அரசாங்கமே பார்த்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்போ டபுள் போஸ்ட்டு கொடுக்குறாங்க. மேத்ஸுக்கு 2 போஸ்ட்டு, ஃபிசிக்ஸுக்கு 2 போஸ்ட்டு, கெமிஸ்ட்ரிக்கு 2 போஸ்ட்டு. நான் முதல்ல 2வது போஸ்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அலுவலகத்தில் பார்த்து சிரித்தாங்க. இங்கே பாரு மழையூர் ஹெட் மாஸ்டர் 2வது போஸ்ட்டு அப்ளிகேஷன் தரான்னு சொல்லிட்டு சிரிக்கிறோம். என்றைக்காவது அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் பொறுமை காத்ததுனால இன்றைக்கி எல்லோரும் பணியிடம் கொடுக்கப்பட்டு ஆசிரியரும் பணியும் சேர்ந்துட்டாங்க. இந்த ஸ்கூலில் இப்போல்லாம் டபுள் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ சிறப்புமிக்க இந்த கிராமத்தில் இருக்க பள்ளியில் மாணவச்செல்வங்கள் மற்ற மாணவர்களுக்கு தெரியப்பட்டு இந்த பள்ளியில் சேர்ந்து படித்து எங்களைப் போல உயர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய தலைமுறையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன்.